இருவர் அல்லது மற்றவரோடு சேர்ந்து செய்யும் செயலுக்கு ஆறாம் பாவம் தீமையைத் தரும். ஐந்தாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் ஆகும். லக்கணம் ஐந்தாம் பாவத்திற்கு எட்டு பன்னெண்டாம் பாவமான நாலு பன்னெண்டாம் பாவ தொடர்பினை தரக்கூடாது. ஏனெனில் ஐந்தாம் பாவம் விதிப்படி பாதகமான நிலையில் இருந்து லக்கண பாவம் அந்த பாவத்திற்கு சாதகமான பாவங்களுடன் தொடர்பு கொண்டிருந்தால் ஐந்தாம் பாவ பலனை ஜாதகர் ஓரளவிற்காவது அனுபவிப்பார். எனவே லக்கண பாவ கொடுப்பினை ஒவ்வொரு செயலுக்கும் அவசியமாகிறது. ஏனெனில் லக்கணம் பன்னெண்டு பாவங்களின் காரகங்களை தன்னுள்ளே வைத்துள்ளது. ராகு கேது சனி ஆகிய கிரகங்கள் லக்கண பாவ உபநட்சத்திரமாக அமையும் ஜாதகங்கள் மலட்டுத்தன்மையுடையதாக இருக்கும். இம்மூன்று கிரகங்களும் அளித்தன்மை உடையது. மேலும் சிறுவயதிலிருந்து நாலு பத்தாம் பாவ கிரக திசை நடந்து கொண்டிருந்தால் ஜாதகர் மலட்டுத்தன்மை உடையவராக இருக்க வாய்ப்பு அதிகம். குழந்தை பாக்கியத்திற்கு ஒன்பதாம் பாவ கொடுப்பினை இறையருள் பாவமான ஒன்பதாம் பாவம் நாலு எட்டு பன்னெண்டாம் பாவ தொடர்பு எந்த விதத்திலும் இல்லாமல் இருப்பது சிறப்பு. ஏனெனில் லக்கணம் குரு ஐந்தாம் பாவம் வலிமையற்று இருந்தால் இறையருளால் ஒரு குழந்தையாவது ஜாதகருக்கு கிடைக்க விதிப்படி வழிவகை செய்யும். குழந்தை பாக்கியத்திற்கு கிரகக்கார கொடுப்பினை கிரகக்காரகமான புத்திரக்காரகன் குரு ஐந்தாம் பாவத்திற்கு சாதகமான ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் பாவத் தொடர்பு பெறுவது குழந்தை பாக்கிய கொடுப்பினை குழந்தை பாக்கிய கொடுப்பினையை பலப்படுத்தும். குரு நாலு எட்டு பன்னெண்டாம் பாவத் தொடர்பு குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்ப்பை காட்டும். மேலும் தசாபுத்திகளும் ஐந்தாம் பாவத்திற்கு சாதகமான பாவங்களுடன் தொடர்பு கொண்டிருப்பது குழந்தை பாக்கியம் பெற வழிவகை செய்யும். எனவே புத்திரை பாக்கியத்திற்கு ஐந்தாம் பாவம் லக்கணம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் மற்றும் கிரகக்காரகமான குரு இவை அனைத்தும் ஐந்தாம் பாவத்திற்கு சாதகமான பாவங்களுடன் தொடர்பு கொள்வது சிறப்பு என கூறி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஜோதிட நல்லாசிரியரும் எனது குருவுமான திரு ஏ தேவராஜ ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கே வளர்ராஜன் திருப்பூர் அவர்கள், ஜோதிஷ ஆச்சாரியார் திரு கே வளர்ராஜன் திருப்பூர். கொடுப்பினையும் தசாபுத்தியும் உயர்கணித சார ஜோதிடத்திற்கு இமயமாய் விளங்கிக் கொண்டிருக்கிற திரு தேவராஜன் ஐயா அவர்களுக்கும் திருப்பூர் அதன் அருகே அமைந்த ஊர்களில் உயர்கணித சார ஜோதிடத்தை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உயர்கணித சார ஜோதிடத்திற்கு உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு ஆசான் திரு வளராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த பொன்னாடியை போற்றி மகிழ்கின்றோம். திருப்பூர் மாணவர்களின் சார்பாக காலக்கடவுளையும் இயற்கை நமக்களித்த நமது குருநாதர் ஏ தேவராஜய்யா அவர்களையும் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தையையும் என் தேச மண்ணையையும் தேவ சார ஜோதிடத்தை கற்ற தேவ சார ஜோதிடர்கள் அனைவரின் பொற்பாதம் தொட்டு வணங்கி இந்த தேவ சார ஜோதிட மாநாட்டு திருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் குறிப்பாக எங்களின் எழுச்சி மிகுந்த தேவசார ஜோதிட மாநாட்டை உலகிற்கும் உலக மக்களுக்கும் தெரியப்படுத்தியுள்ள ஊடக மீடியா மற்றும் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களுக்கும் என் இதயம் கனிந்த வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடர்கள் ஆகிய நமக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்
மலேலியா பல்கலைக்கழக மகாலட்சுமி மேடம் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கேபி இங்க பேசினவங்க எல்லாருமே கேபி ஜோதிடம் கேபி ஜோதிடம் அப்படின்னு சொல்லிதான் பேசினாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு கொஞ்சம் விளங்கல. ஏன்னா நானும் ஒரு அஞ்சு வருஷம் படித்தேன், பாரம்பரிய ஜோதிடமும் படித்தேன், கேபி ஜோதிடமும் படித்தேன், பிரசன்னம் இன்னும் என்னென்னலாம் இருக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தாச்சு. இது தேவசார ஜோதிடம், மற்ற முறைகளிலிருந்து தேவராஜ் அவர்களின் தேவசார ஜோதிடம் மற்ற முறைகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக வித்தியாசப்படுத்தி துல்லியமாக தனிமைப்படுத்தி தெளிவாக கண்கூடாக காட்டக்கூடிய ஒரு ஜோதிட முறை பேசுறேன். ஜோதிடத்தில் படிப்பாளிகள் நிறைய பேர் உள்ளனர், புத்திசாலிகளும் நிறைய பேர் இருக்காங்க, அறிவாளிகளும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. படிப்பாளி ஜோதிடத்தை படிக்கிறார் அவ்வளவுதான், புத்திசாலி படித்து மனதிற்குள் நிறுத்திக் கொள்கிறார், அறிவாளி படித்து மனதிற்குள் நிறுத்தி அதற்குண்டான காரணம் தேடுகிறார். ஏன் இப்படி வருது எதனால அப்படின்னு ஒரு காரணம் வேணும் இல்ல? யார் என்ன சொன்னாலும் நம்ம ஏத்துக்க முடியாது இல்ல? அறிவுடையார் ஆவது அறிவால், அறிவிலார் அக்கறி கல்லாதவர், திருவள்ளுவர் தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார். பின்னாடி வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொள்பவர், அதனுடைய பொருள் ஒரு ஜோதிடருக்கு வாடிக்கையாளருக்கு புரிய வைக்கக்கூடிய பேச்சாற்றல் கண்டிப்பாக தேவை. எப்படி? ஒரு சின்ன உதாரணம், ஒரு பெயிண்டர் பத்து மாடி கட்டிடத்தில் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கிறார், கால் தவறி கீழே விழ வேண்டிய சூழ்நிலை, கீழே விழுகிறார். அப்படி விழுந்து கொண்டிருக்கும் பொழுது கீழே ஒரு பஞ்சு லாரி ஒன்று வருகிறது. அடடா பஞ்சு லாரி வருது, நம்ம அதுல பஞ்சு மேல விழுந்தோம்னா எப்படி அடிபடாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா ஒரு துரதிருஷ்டம் பாருங்க, அந்த பஞ்சு லாரிக்கு நடுவுல ஒரு கடப்பாறை கம்பி நீட்டிட்டு இருக்கு. இப்ப நினைக்கிறாரு, அடடா இந்த கடப்பாறை மேல விழுந்தோம்னா நாம முடிஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறார். அதிர்ஷ்டவசமா அவர் என்ன பண்றாரு, அந்த பஞ்சுதாரியில விழுகல, கீழே விழுந்துட்டார், இறந்துட்டார். ஒரு வார்த்தை என்ன, மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. ஆனா அந்த ஒரு வார்த்தைய எவ்வளவு அழகாக ஒருவருக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையில் பேச முடியும் சொல்லாமல்ல? நான் இங்கு அழகாக பேச வரவில்லை. தேவசார ஜோதிடத்தில் எனக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றியே பேச வந்திருக்கிறேன். நான் மிகப்பெரிய படிப்பாளி அல்ல, அனுபவங்களின் உழைப்பாளி. 40,000 மேற்பட்ட ஜாதகங்களை தேவசார ஜோதிட முறையில் ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் கிடைத்த அனுபவங்களை உங்களிடமும் உலக மக்களுக்கும் எடுத்துரைக்க வந்திருக்கும் ஒரு சாதாரணமான மாணவன் நான். தேவசார ஜோதிடம் என்பது ஒரு மொழி, அந்த மொழியை நன்கு கற்று உணர்ந்து புரிந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். அதற்கு நானே உதாரணம். தேவசார ஜோதிடத்தில் கால சக்கரத்தையும் பாரம்பரிய ஜோதிடத்தையும் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியையும் மறுப்பதற்கில்லை, அவற்றை இணைத்துத்தான் தேவசார ஜோதிடம் முன்னோக்கி செல்கிறது. இதுவே தேவசார ஜோதிடத்தின் வளர்ச்சி. தேவசார ஜோதிடத்தில் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரத்தை கொண்டும் ஒருவரின் பிறந்த ஜாதகத்தை கொண்டும் தசாபுக்தியின் அடிப்படையில் பாவ முனைகளின் தொடர்பை வைத்தும் ஜாதகரின் வாழ்க்கை நிலையையும் இறுதி நிலையையும் கணிக்க முடியும் என்பது தேவசார ஜோதிட ஆய்வின் வெற்றி. வாழ்வு என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, அதை முழுமையாக தேவசார ஜோதிடத்தில் அறிந்து தெரிந்து கொள்ள முடியும்.
நா நாம எங்க இருந்து வந்தோம்? இறைவனிடம் இருந்து. எங்க போக போறோம்? இறைவனிடம் தான். மறுபடியும் அங்க தான போறோம். நேத்து தான் பிறந்த மாதிரி இருக்கு. 40 தாண்டியாச்சு. இன்னும் இப்படிங்கிறதுக்குள்ள கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள இன்னும் 20-30 ஆயிரும். கிளம்பணும். இங்க எதையும் சேர்த்து வச்சிட்டு இருக்க முடியாது. இருக்கிற காலங்கள்ல நல்ல விஷயங்களே அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறை தலைமுறைக்கும் சேர்த்து வைத்து விட்டு புரிய வைத்து விட்டு செல்ல வேண்டும். அது என்ன என்பது தேவசார ஜோதிட முறையில் அறிய முடியும். தேவசார ஜோதிடத்தை நோக்கி நீங்கள் பயணித்தால் மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகில் சாதிக்கவும் முடியும். தேவசார ஜோதிடம் என்பது உலக மக்களிடம் ஏற்படுத்தும் எழுச்சி மிகுந்த அறிவு சார்ந்த விழிப்புணர்வு. ஜோதிட உலகின் பொக்கிஷம் நம் தேவசார ஜோதிடம். தேவசார ஜோதிடம் என்பது ஒரு அட்சய பாத்திரம் போன்றது. ஒரே நிமிடத்தில் பிறந்த எத்தனை கோடி பேருக்கு வேண்டுமானாலும் பலன்கள் சொல்லலாம். ஒரே நிமிஷத்தில் பிறந்த எத்தனை கோடி பேருக்கு வேணாலும் பலன் சொல்ல முடியும். ஏன்னா ஒருவருடைய ஜாதகம் போல் இன்னொருவருக்கு அமையவே அமையாது. ஜோதிடம் என்பது கடல் போல என்பது பொதுவான ஜோதிடர்களின் கருத்து. ஜோதிடம்னா கடல் போல அப்படின்னு. தேவசார ஜோதிடர்களாகிய நாங்கள் கொஞ்சம் மாறுபடுகிறோம். ஜோதிடம் என்பது ஒரு பளித்துளி போன்றது. பனித்துளியை உடைத்து உடைத்து உள்நோக்கி சென்றால் அதனுடைய உட்கருத்தை அறிய முடியும். பல அற்புதங்களை காண முடியும். ஜோதிடம் என்னும் கடலை எங்கள் ஆசான் எங்களுக்கு பனித்துளியாக்கி எங்களிடம் சேர்த்திருக்கின்றார். அதை நாங்கள் உடைத்து உடைத்து உள்நோக்கி செல்கிறோம். தேவசார ஜோதிடம் தேவசார ஜோதிடம் சொல்றீங்களே அப்படி என்னதான் இருக்கு அதுல? அது என்ன வித்தியாசம்? டிஃபரன்சியேஷன் என்ன? டிஃபரன்ஸ் மற்ற ஜோதிடத்துக்கும் இதுக்கு என்ன இருக்கு? தேவசார ஜோதிடத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கொடுப்பினையும் தசாபுக்திகளும். கொடுப்பினை என்பது நான் ஜோதிடராக வேண்டும் என்பது. கொடுப்பினை என்பது இறைவன் நமக்களித்த வேலை. அதை நோக்கிய என் பயணம் எப்படி இருந்தது? பாரம்பரிய ஜோதிட முறை. பல்வேறு ஜோதிட ஆசிரியர்களிடம் பயிற்சி பெற்றும் பல லட்சக்கணக்கான ஜோதிட புஸ்தகங்கள் படித்தும் பாராசாரர், போகர், புலிப்பாணி, சந்திரநாடி, ஜெயமணி, இன்னும் என்னென்ன இருக்கா எல்லாமே படிச்சாச்சு. எல்லாம் படிச்சோம். ஒரு சில பலன்கள் சரியாக வருகின்றது, ஒரு சில பலன்கள் சரியாக வரவில்லை. ஏவல்ல நின்று நிதானமாக யோசித்து பார்த்தேன். பாரம்பரிய ஜோதிடத்தில் 108 லக்கணம் தான். கிரகங்களை எப்படி சுத்தி விட்டாலும் 55 எம்பிக்கு மேல வராது. அப்படி இருக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு எப்படி துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும்? அடுத்தது இன்னொரு ஜோதிட முறையை கத்துக்கலாம்னு போன அவர் சொல்றாரு, தலைக்கு மேல பாம்பு படம் எடுக்குது, ஆம்புலன்ஸ் போற சத்தம் கேக்குது, பின்னால பெரிய வண்டி ஒண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுது. தம்பி நீ அவ்வளவுதான், நல்லா இருக்கு சாமி, இதுக்கு ஏதாவது சரி பண்ண முடியுமா கேட்டேன். அவர் சொல்றாரு, 4 கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சு பல நிறைய வேலையெல்லாம் பண்ணி இந்த கங்கை தண்ணி எல்லாம் மேல ஊத்தி கோதானம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும். இதுக்கு ஒரு 50,000 ஆகும். சந்தோஷம். சரி, எனக்கு மட்டும் அப்படி சொன்னாரா? அவர்கிட்ட பார்த்து அன்னைக்கு பார்த்த ஒரு 20 ஜோசியார்கிட்டையும் அதே தான் சொல்றாரு. அவர்கிட்ட அவரு ஜோதிட நிலையம் பேர் வைக்கிறதுக்கு பதிலா சாபம் விடும் நிலையம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கலாம். அப்படித்தான் நிறைய பயமுறுத்திட்டு இருக்காங்க நிறைய. சரி, இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு இன்னொரு ஜோதிடம் கத்துக்கலான்னு போன கணக்கு போட்டு கணக்கு போட்டு மறுபடியும் கணக்கு போட்டு மறுபடியும் கணக்கு போட்டு முடியல. எப்ப கத்துக்கிறது? கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறது.
பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு கிரகம் கெட்டுவிட்டது என்றால் என்ன? ஒரு கிரகம் லக்னத்துக்கு 6 8 12 ஆம் பாவத்தில் இருக்க கூடாது ரைட். அப்புறம் ஒரு கிரகம் 6 8 12 ஆம் பாவ அதிபதியின் நட்சத்திரத்தில் இருக்க கூடாது, நட்சத்திர சாரத்தில் இருக்க கூடாது சரி. அப்புறம் அப்புறம் தன் பாவத்திற்கு 6 8 12 ஆம் பாவத்தில் இருக்க கூடாது. அப்புறம் நவாம்சத்தில் மீசம் பெற கூடாது. அப்புறம் பகை வீட்டில் இருக்க கூடாது. அப்புறம் அப்புறம் இருக்கு நிறைய, தசாம்சம் திரிசாம்சம் சோடாம்சம் சஷ்டியாம்சம் அப்படின்னு அந்த கிரகத்தை 60 கூறுகளா பிரிச்சா சுலபமா சொல்லிடலாம். நான் எப்ப கண்டுபிடிச்சு எப்ப பலன் சொல்லி எப்ப காசு வாங்குறது? அப்புறம் என்ன பண்றது கேட்டா ஏதோ ஒன்னு சொல்லு, அது நடந்தா உனக்கு நேரம் நல்லா இருக்கு, நம்மளுக்கு ஜோசியாரம் நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கு. அது நடந்தா நடக்கலன்னா நடக்கலன்னு சொல்லி அது நடந்தாலே நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கும். நடக்கலன்னு சொல்லி அது நடந்தா அது அவங்கள பார்க்க ஒரு 1000 பேர் வருவாங்க. நடக்குன்னு சொல்லி அது நடந்தாலும் அவங்கள பார்க்க ஒரு 1000 பேர் வருவாங்க. ஜோசியாருக்கு நேரம் நல்லா இருந்தா போதும். கொடுப்பினை ஜோதிடராக வேண்டும் என இருந்தாலும் தசாபுக்தி வழிவிடாத காரணத்தால் அலைந்து திரிய வேண்டிய நிலை எனக்கு. இந்த உலகிற்கு உண்மையான பயனளிக்கக்கூடிய ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள அலைந்த அலைந்து கொண்டிருக்கிற அலைந்து கொண்ட இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும், அனைத்து ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வழி தெரியும். என்ன ஜோதிடம் சொல்ல தெரியும் இல்ல? இறுதியாக தசாபுக்தி எனக்கு வழிவிட்டது, இறுதியாக தசாபுக்தி என்னை தேவராஜய்யா அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. எனக்கு தேவராஜய்யா என்ன பண்ணாரு, டீச் பண்ணாரு. நிறைய படிச்சு படிச்சு குப்பை ஆகி போச்சுங்க, கண்டதெல்லாம் படிச்சு. அப்புறம் தேவசார ஜோதிடம் எனும் ஒரு நாத்து நட்டார். இப்ப அறுவடை நடந்துட்டு இருக்கு. 2015 முழுக்க அப்பாயின்மெண்ட் ஃபுல் எனக்கு. எங்கள் தேவசார ஜோதிடத்தில் கணக்கு போட்டு களைப்படைய தேவையில்லை. எந்த கணக்கு நம்ம போட தேவையில்லை. பட்ட நாமத்தினா வந்துருது, வேலை முடிஞ்சது. இதுல என்ன போய் கணக்கு போட்டு இருக்கு? இதுக்கு படிச்சிருக்கோங்கிறது எதுவுமே கிடையாது. தேவசார ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் எந்த விதமான கல்வி அறிவு கூட தேவையில்லை. நிறைய கேபி படிக்கணும், அது படிக்கணும், அதை படிக்கணும், கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும், அதை பத்தி புரிஞ்சுக்கணும். இங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எல்லாமே தமிழ்ல அழகா கொண்டு வந்துட்டார் அவரு சிறப்பாக. இங்க லக்கணம் கணிக்க 6 மாசம், ராசி கணிக்க 6 மாசம் அதெல்லாம் இல்ல. 1 நிமிஷம் வித்தின் 1 60 செகண்ட் 60 செகண்ட்